வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கூட்டுறவு நிறுவன பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் அவர்கள் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். ஆடி கிருத்திகை நாளான வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றிற்கு 105 ரூபாயும் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றிற்கு 130 ரூபாயும் கூடுதல் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் மூலம் சுங்க கட்டண வசூல் செய்யும் திட்டம் கொண்டுவரப்பட்டால் தடையற்ற பயணம், சாலைகளின் போக்குவரத்து நெரிசல் போன்றவை குறையும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விச சாராய மரணங்கள் குறித்து சட்டமன்றத்தில் பேச அனுமதி வழங்காததை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். எரிசக்தி துறை சார்பில் 19 புதிய அறிவிப்புகளையும், திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை சார்பில் 4 அறிவிப்புகளையும், மனிதவள மேலாண்மை துறை சார்பில் 5 முக்கிய அறிவிப்புகளையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 பேர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் திறனாய்வு தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற ஜூலை 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளதாக நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசர்கள், பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கான உதவித் தொகையை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக தேர்வான ராகுல்காந்தி அவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 75,000-க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். துபாயின் தேசிய பத்திரங்கள் சேமிப்பு திட்டத்தில் ஆந்திராவை சேர்ந்தவருக்கு 2,25,00,000 ரூபாய் பரிசுத் தொகை கிடைத்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரவு வான் பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2ஆம் கட்டமாக கூடுதலாக 500 மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாடு முழுவதும் 400 கிளைகளை திறக்க பாரத ஸ்டேட் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல்காந்தி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையிலான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை 2வது வாரத்தில் ரஷ்யா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற கவலை வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள் 9 பேருக்கு சிலைகள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் 1,19,00,000 மதிப்புள்ள 1 கிலோ 666 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 95 பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். சனாதனம் குறித்து பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 53,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 94 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.